இந்த பப்ளிக் ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ணோம்னாலே நம்மள பல பேருக்கு கொஞ்சம் அசௌகரியமா தாங்க இருக்கும். அதுவும் அமெரிக்காவில அந்த அசௌகரியம் கொஞ்சம் ஒரு படி அதிகமாவே இருக்கும். ரெஸ்ட்ரூம் எல்லாம் நல்லா கிளீனா தாங்க இருக்கும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயோ இல்ல இந்தியாலயோ இருக்கிற மாதிரி இங்க பிரைவசி கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும். நீங்க பாருங்களேன், சூப்பரா பிளான் பண்ணி மாற்றுத்திறனாளிகளுக்கும் சின்ன பசங்களுக்கும் எட்டணும்னு சிங்க் ஹைட்ட கம்மியா வச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ற ஸ்டேஷன் கூட வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் ஃபர்ஸ்ட் வாட்டி இங்க வர ஃபாரினர்ஸ் சொல்ல வைக்கும். இதை தாங்க சொன்னேன், பப்ளிக் ரெஸ்ட்ரூம்ல கதவு ஃபுல்லா இருக்காது, கீழே 1.5 அடிக்கு ஒரு கேப் இருக்கும். அமெரிக்காவுக்கு வந்த முத வாட்டி இந்த மாதிரி பப்ளிக் ரெஸ்ட்ரூம்க்கு போற இடமோ போர்க்களம் யோசிச்சுக்கிட்டே போனா என்ன கேப்பு, ஓ இந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பாங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி எதுக்கு இப்படி இருக்குன்னு பார்த்தா கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், தப்பான விஷயங்களுக்கு பயன்படாது, யாராவது மயக்கம் போட்டு கீழே விழுந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னாலும் இது அதிகமா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா இதுக்கு தாங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.